மாலிஷ் பண்ணிக்கோங்க. மாலிஷ் மாலிஷ் தலைமுடி நரைச்சிருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, வழுக்கையா இருந்தாலும் சரி, எண்ணெய் ஊத்தி நான் மாலிஷ் பண்ணா போதும், நல்ல நீளமா முடி வளர்ந்துரும். மாலிஷ் பண்ணிக்கோங்க. மாலிஷ் தலைக்கு மாலிஷ் போடுறீங்களா? எவ்வளவு? ஆமா உண்மையாதான், இப்படி போய் சொன்னா ஏமாண்ட வழுக்கை ஆயிடும். முடி வளரலன்னா நான் வாங்கின காச திருப்பி கொடுத்துறேன். போடு. இதுவரையா? ஆஹா, அருமையா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. பத்துலு, இவன் ரொம்ப அருமையா மசாஜ் பண்றா. ஓ அப்படியா? அப்படின்னா இங்கேயே வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்க சார். பழசெல்லாம் ஞாபகம் வரும் போல இருக்கு. என்னையா இப்படி வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க எல்லாம் முன்ன பின்ன மனுஷங்களை பார்த்ததே கிடையாதா? சார், நாங்க மனுஷங்களை பாத்துருக்கோம், ஆனா உங்களை மாதிரி ஒரு மனுஷங்களை நாங்க பார்த்ததே இல்ல சார். என்ன சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்குள்ள அப்படி என்னதான் அதிசயம் இருக்குன்னு இப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு உள்ளே இல்ல, உங்க தலைமையிலதான் விசேஷமே இருக்கு. உங்க தலைமையில புல்ல வளர்ந்துருக்கு, அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்றீங்களா ப்ளீஸ்? எங்க தலைமையில புல்ல வளர்ந்துருக்கா? வந்துரு மோட்டு, உள்ள வந்துரு, உள்ள வந்துரு. அந்த மாலிஷ் பண்றவன் நம்மள அநியாயமா ஏமாத்திட்டான். பத்ரு, நிச்சயமா சொல்றேன், இதெல்லாம் அந்த வீணா போன மாலிஷ் மண்டையை தான் பண்ணிருப்பான். அவன் மட்டும் என் கையில மாட்டினா இதுக்கெல்லாம் காரணம் நீதான் மோட்டு. நீ பண்ணதுனாலதான் நானும் பண்ணேன். என் பர்சனாலிட்டியே போச்சு. மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய். இந்த புள்ள புடிங்கி போடுற மாதிரி ஏதாவது வழி இருந்தா சொல்லு. நான் என்ன பண்றது பத்ரு? பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூள வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. நீ இருக்க பாரு, இப்ப நான் என்ன பண்றது? அந்த தோட்டக்காரங்கிட்டதான் போய் ஆகணும். எவ்வளவு பெரிய கத்திரிக்கோளு ஐடியா. அப்படியே பின்னாலவா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ரொம்ப நன்றி மிஸ்டர் தோட்டக்காரர். நம்ம தேங்க்ஸ் கேட்டு அவரே வாங்கிட்டாரு. பத்துல மறுபடியும் வளர்ந்துருச்சு. எங்க போனாலும் தொடுத்துறாங்களா? தாவுடா மண்டையா. நல்ல பச்சை பசேல்னு புல்லு. அடே, நீ இப்ப என்ன பண்ற? அது என் தலையில வளர்ந்துருக்கிற முடியடா. விடு விடு. அந்த பூசணிக்கா மண்டையில அவன் கூட இருக்கணும் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன காப்பாத்துங்க, யாராவது அந்த எரும மாட்டுக்கிட்ட என்ன காப்பாத்துங்க. நண்பனை விட்டு அவனை ஒண்ணும் பண்ணாத. மரியாதையா அவனை விட போறியா இல்லையா? இல்லனா நான் போலீஸ் உன் பேர்ல கம்ப்ளைண்ட கொடுத்துருவேன். ஏ மோட்டு, என்ன காப்பாத்துறா? பத்துல நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை எப்படியாவது நான் காப்பாத்துறேன். அவனை காப்பாத்த போய் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராதீங்க. இறமைக்கு இதெல்லாம் ஒரு குழப்பா. ஒரு புடி புள்ளுக்காக 30 கிலோமீட்டர் தோர்த்தது. காப்பாத்துங்க. நல்ல வேலை வந்துட்டியாடா.
உனக்கு மனசாட்சி இருந்தா, மனிதாபிமானம் இருந்தா, தலையில புள்ள வளர்ந்திருக்கிற எங்களை பார்த்தா உனக்கு பரிதாபமா இல்லையா? நீ எந்த எண்ணத்துல எங்களை துரத்துக்கிட்டு இருக்கியோ நாங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா, அதாவது ஒரு எருமைக்கும் இன்னொரு எருமைக்கும் மட்டும் பிறந்திருந்தா, உண்மையிலேயே நீ நல்லவனாக இருந்திருந்தா, யமதர்மனுக்கு வாகனமா நீ இருந்தா, இந்த ரெண்டு அப்பாவிகளை கொல்றதுனால உனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது சொல்லு சொல்லு. மரியாதை எங்கிருந்து போ. Sorry. Wow, Motu, super. கலக்கிட்ட நீ ஏதோ பேசினா அதுல பீதி அடைஞ்சு அந்த எருமை ஓடி போச்சு. சூப்பர். இப்ப உன் தலையை நான் விட்டுவனா, அடுத்து நீ எனக்கு விட்டுவியா? சூடா சமோசா சாப்பிட்டு வரலாம். ஏண்டா அவன் மண்டையில புல்லு முளைச்சு டென்ஷன்ல இருக்கா? இப்ப கூட உனக்கு சமோசா தேவையா? போட. டேய் மண்டையா, சுட சுட ரெண்டு பிளேட் சமோசா கொண்டு குடுறா, சாப்பிடணும். என்னது நீ ஏகிட்டே சொன்ன? இங்க பாருங்க கடைக்காரர், சீக்கிரமா உனக்கு ஒரு பிளேட் சமோசாவை கொடுத்து தொலைங்கல, அதான் கேக்குறான்ல. இந்தாங்க சமோசா, சீக்கிரமா அதுக்கான காசை கொடுங்க. ஆட, என்னது இது, உங்க ரெண்டு பேர் தலையிலையும் ஏன் இவ்வளவு பெரிய தலைப்பா கட்டி வச்சிருக்கீங்க? புண்ணு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தலை வலிக்குது, அது இல்லாம ஸ்டைலா கட்டிக்கிட்டோம். மூடி உதந்து போகுமா? நினைக்கிற மாதிரி இது சாதாரண பிரச்சனை இல்ல, ஸ்பெஷல் சாதா பிரச்சனை. நீங்களே பாருங்க. அந்த ரெண்டு பேரும் நீங்க தானா? உங்களை பத்தி தான் இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மாலிஷ் பண்ணிக்கிட்டாங்களாம், அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தலையிலயும் புல்லு முளைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. துரதிருஷ்டவசமா நாங்க தான் இதுல மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க பிளீஸ். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பாமா உங்க தலையில வளர்ந்துருக்கிற புல்லுக்கட்டுல வச்சு கொளுத்திடுறேன். அப்புறம் பாருங்க, தலையும் இருக்காது, தலை மேல இருக்கிற புல்லுக்கட்டும் இருக்காது. எப்படிய ஐடியா? அட, நான் சும்மா தமாஷ் பண்ணப்பா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முதல்ல புல்லு மட்டும் தான் முளைச்சிருச்சு, இப்ப பூவும் சேர்ந்து முளைக்குது. ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஏண்டா முன்னாடியாவது வெறும் செடி மட்டும் தான் தாங்கி இருந்தது, இப்ப அதுல பூவ முளைக்க வச்சிருக்கேன். நல்லா இருக்கியா? தம்பி, சிவப்பு நிறம் பச்சை நிறம் பூக்களை வச்சு ஒரு பொக்கே கொடுங்க சீக்கிரம். எனக்கு எல்லா கலர் பூவையும் வச்சு ஒரு பொக்கே பண்ணி கொடுங்க. இந்த பிளான்ட் உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. பாருங்களா பாருங்களா, இதுல இருந்து ஒரு பூவை புடுங்கனா அதுக்கு பதிலா ரெண்டு பூ உள்ளது முளைக்குதுங்க. அட, இந்த மாதிரி அருமையான பிளானை நீங்க எங்க இருந்து ரெடி பண்ணீங்க? யோ கஜகஜா, வந்தமா பூவை வாங்கினமான்னு இருக்கணும், பூவை புடுங்குற வேலை வச்சுக்க கூடாதே. இதெல்லாம் எங்களோட ட்ரேட் சீக்ரெட்டு, எங்களால எங்க தொழில் ரகசியத்தை வெளியில சொல்ல முடியாது. இதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பு.